வணக்கம் நண்பர்களே, நம்ம வந்து இப்போ இந்த பதிவில் பார்த்திங்க அப்படின்னா, பஜாஜ் பல்சர் NS 200 பைக் வந்து கின்னஸ் புத்தகத்தில் வந்து இடம் பிடிச்சிருக்கு. அதை பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். பைக் அப்படின்னு வரும்போது ஒரு ஃபுல் ஃபேட் பைக் அப்படின்னா யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ஃபஸ்ட்டு சாய்ஸ் பார்த்தீங்கன்னா R15 தான். அதேமாரி வந்து ஒரு நேக்கட் மாடல் அப்படின்னா யங்ஸ்டர்ஸ் வந்து முதல்ல எதை பார்ப்பாங்க அப்படின்னா NS 160 அப்படி இல்லைன்னா வந்து NS 200, இந்த ரெண்டு பைக்கை நோக்கி தான் வந்து போவாங்க. ஸோ வீலிங்கில் வந்து ரெக்கார்டு வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து அவங்க பண்ணியிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் பண்ணி பார்ப்போம் நம்ம பைக்கில் அப்படின்னு. NS 200 பைக் வச்சிருக்க யாரும் வந்து இதை வந்து ட்ரை பண்ணாதீங்க. இந்திய கின்னஸ் புத்தகம் மற்றும் இந்திய மோட்டார் விளையாட்டு கழகங்களின் கூட்டமைப்பின் தேசிய சாதனையில் தான் பார்த்தீங்கன்னா இந்த பைக் வந்து இடம் பிடிச்சிருக்கு. அதாவது வந்து ஒரு ஒரு காமைல் தூரத்துக்கு பார்த்தீங்கன்னா NS 200 பைக்கை வச்சுட்டு வீலிங் பண்ணி வந்து போயிருக்காங்க. வேற சில பைக்குகளும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த காமைல் தூரத்தை வந்து வீலிங்கில் வந்து கடந்திருக்காங்க. இருந்தாலுமே வந்து NS 200 மட்டும் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, கம்மியான டைமில், அதாவது வந்து 23.68 செகண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த காமைல் தூரத்தை வந்து NS 200 பைக் ஓட்டிட்டு போனவர் வந்து கடந்திருக்காரு. ஸோ இதனால தான் வந்து அதிவேக குவார்டர் மைல் வீலிங் பைக் அப்படிங்கிற ஒரு பேர் வந்து NS 200 பைக் வந்து வாங்கியிருக்கு. இந்திய மோட்டார் விளையாட்டு கழகங்களின் கூட்டமைப்பின் மெம்பர்ஸ், அதேமாதிரி இந்திய கின்னஸ் புத்தக சாதனைக்கான தீர்ப்பாளர், இவங்களுடைய முன்னிலையில் வந்து ஒரு கைவிடப்பட்ட விமான ஓட்டுதளத்தில் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு முயற்சியை வந்து செஞ்சுருக்காங்க. அப்போ வந்து NS 200 பைக்கை ஓட்டுனர் பேர் பார்த்தீங்கன்னா ரிஷிகேஷ் மான்கே அப்படிங்கிறது தான் அவருடைய பேர். அனைத்து விதமான பாதுகாப்பு நெறிமுறையோடு தான் பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை வந்து நடத்தி முடிச்சிருக்காங்க. இந்த பைக்கை ஓட்டிட்டு போன ரிஷிகேஷ் மான்கே வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, பல்சர் பைக்குகளுடைய செயல்திறன் மீதும் அந்த பைக்குகளுடைய பாதுகாப்பு மேலே எனக்கு எப்போதுமே வந்து நம்பிக்கை இருக்கு அப்படின்னு அவர் வந்து சொல்லியிருக்காரு. இது போன்ற இன்னும் பல ஆட்டோமொபைல் சம்பந்தமான அப்டேட் செய்திகளை வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.